செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடைந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பினி உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் வருகின்ற பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை பகல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு திருக்கணிதப்படி குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார் அடுத்து வாக்கியப்படி அதற்கு அடுத்த நாள் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி பங்குனி இருபத்தொன்போது திருக்கணிதப்படி பங்குனி முப்பது வாக்கியப்படி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி ஏப்ரல் பதிமூன்று பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரவு அதாவது மறுநாள் விடியற்காலை நான்கு மணி பத்து நிமிடத்திற்கு அதாவது சுமார் ஐம்பத்தைந்து நாள்கை இருபத்தி ரெண்டு நாள்கைக்கு குரு பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார் சென்ற முறை ஆறு மாதம் மட்டுமே இருந்தார் அது அதிசாரமாக சென்று இப்பொழுது மீனராசிலே ஒரு வருடம் முழுமைக்கும் அதாவது வருடம் முழுமைக்கும் ஒரே ராசிலேயே சஞ்சாரம் செய்திருக்கிறார் அடுத்த குரு பேச்சி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடத்திற்கு நிகழ்கிறது ஆக ஒரு வருடம் பத்து நாட்களுக்கு இந்த குரு பயிற்சியுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கிறது பொதுவாக ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி நடந்தால் அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும் அந்த வருடம் சுபிட்சமாக இருக்கும் கடந்த சில வருடங்களாக இரண்டு மூன்று வருடங்களாக குரு ஒரு வருடத்திற்கு மூன்று ராசியில் பிரவேசம் செய்தது ஆகவே தான் கொரோனா போன்ற பெரு கொடிய நோய்கள் பெரிய நோய்கள் வந்தது ஆனால் இப்பொழுது அவ்வாறு கிடையாது ஒரு வருடம் முழுமைக்கும் ஒரே ராசியிலே இருக்கிறார் வக்கரமடையும் போது கூட எப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை குரு வக்கரமடைவார் அவ்வாறு வக்கரமடையும் போது கூட வேறு ராசிக்கு போகாமல் வேறு நட்சத்திரத்திற்கும் போகாமல் அதே நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த குரு பயிற்சி ஆட்சி வீட்டிற்கு வருகின்ற குரு பயிற்சி ஒரு நல்ல குரு பயிற்சி எல்லோருக்கும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கிறது இந்த குரு பயிற்சியில் கதி என்பது எப்பொழுதும் போல் ஒரு நான்கு மாதங்கள் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை என்று வக்கரம் அடைகிறது அடுத்து கார்த்திகை ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை என்று வக்கரம் முடிகிறது ஆக இந்த வக்கரகதி இருக்கின்ற அந்த நாட்களில் கூட குரு பகவான் வேறு ராசிக்கு போகாமல் அதே ராசிலேயே சஞ்சாரம் செய்கிறார் இந்த குரு மூன்று நட்சத்திரங்களில் பிரவேசம் செய்கிறது பூரட்டாதி நான்காவது பாதம் உத்திரட்டாதி ரேவதி அதில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பூரட்டாதி நான்காம் பாதம் என்று சொல்லக்கூடிய புஷ்கர் நவாம்சத்தில் குரு பகவான் பிரவேசம் செய்கிறார் அடுத்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வரை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்கிறார் அதாவது அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அடுத்து அடுத்த வருஷம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை இந்த குரு பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களே குரு சஞ்சாரம் செய்யும்போது இந்த குரு பகவான் நல்ல கதியை நமக்கு கொடுப்பார் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் மற்ற பேச்சுகளை விட குரு பேச்சு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று கேட்டீர்களே ஆனால் குரு பொதுவாக ஜீவக்காரகன் சனி கர்மக்காரகன் ராகு கேதுக்கள் நம்முடைய பூர்வ ஜென்ம வினைக்கு ஏற்ப பலனை தருகின்ற நம்முடைய வினைக்கு அதிபதி ராகு கேதுக்கள் ஆகவே நமக்கு இந்த ஜீவக்காரகன் நன்றாக இருந்தால் குருடைய அருள் நன்றாக இருந்தால் அனைத்தும் சுபமாக இருக்கும் என்று சாஸ்திரம் ஆகவேதான் குரு பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொண்டாடப்படுகிறது என்றால் குரு ஞானத்திற்கு அதிபதி நற்குணங்களுக்கு அதிபதி யாருக்கு குரு நன்றாக இருக்கிறதோ அவர்கள் நல்ல ஞானம் பெற்றவர்களாகவும் நல்ல குணங்கள் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் புத்திரர்களுக்கு அதிபதியும் குரு பகவான் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் கர்மஸ்தானத்தில் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது சுபஸ்தானங்களில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் புத்திரபலம் இருக்கும் என்று சாஸ்திரம் அவ்வாறு இல்லாவிட்டால் புத்திரன் கிடைக்காது புத்திரிதான் கிடைக்கும் என்று கூறுவார்கள் மேலும் மந்திரிக்கான அனைத்து அந்தஸ்துகளையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் பொதுவாக ஒரு ஜாதித்தில் குரு பகவான் நன்றாக இருந்தால்தான் அவர்களுக்கு அரசு வேலையும் அமையும் என்று கூறுவார்கள் ஆகவே குரு பேச்சின் மூலமாகவும் அரசு வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் முன்பின் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பெயர்ச்சி பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் கண்ணிராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்த கண்ணிராசி அன்பர்களையும் கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இப்பொழுது சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதுவரை ஆறாம் இடத்திலிருந்து விதத்திலும் இன்னல்கள் கொடுத்த குரு பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு நேரடி பார்வையாக குரு பகவான் இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து சனி பகவானும் ஆறாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் அதுவும் பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது ராகுவும் கேதும் எட்டு இரண்டு இடங்களிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் எட்டு இரண்டாம் இடங்களிலே ராகு சஞ்சாரம் செய்தாலும் குருவுடைய பார்வையை உங்களுக்கு இருப்பதனால் பெரிய தோஷங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தாது தெய்வ பலம் நிறையவே இருக்கிறது தெய்வ அனுகூலம் நிறையவே இருக்கிறது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்விடுவீர்கள் அங்கு சென்று நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் காலத்திலே அதாவது தை மாதம் முதல் உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில்துறை வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிச்சயமாக அது நடக்கும் அல்லது உங்களுடைய பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் ஏதுவான சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேத்து பவான் இருந்தாலும் அவர் நட்பு வீட்டிலே இருப்பதனால் உங்கள் கீழ் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள் மேலும் உங்களுக்கு அனுகூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இதுவரை காலதாமதமாக எதையும் செய்தீர்கள் இனி காலதாமதம் ஆகாது எதையும் எடுத்து எடுப்பிலையே செய்து முடித்துக்கொள்வீர்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இல்லத்தரசிகளுக்கும் நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது மேலும் விவசாயிகள் நல்ல மகசூல் பெற்று சந்தோஷத்தை அடையக்கூடிய ஆண்டாகவும் இருக்கிறது இந்த வருடத்திலே ஒரு முறை ஆலங்குடி செல்ல வேண்டும் ஆலங்குடி சென்று அங்கே தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு வாருங்கள் அங்கே அதற்கு அருகிலேயே அதை ஆலங்குடிக்கு அருகிலேயே ஞானபுரி என்ற ஊரிலே பெரிய மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கிறது அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் இந்த தரிசனங்கள் வியாழக்கிழமையை செய்வது மிகவும் சிறப்பானது குரு பேச்சு ஆகக்கூடிய அந்த நாளில்தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதன் பிறகு நாற்பத்தெட்டு நாளுக்குள் ஏதாவது வியாழக்கிழமை சென்றாலே போதுமானது அவ்வாறு சென்று விட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் யோகம் சந்தோஷம் ஆகியவற்றை மேன்மேலும் அடைந்து இந்த கன்னிராசிலே பிறந்தவர்கள் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள் கன்னியாசிலே பிறந்தவர்களுக்கு எண்பது சதவீத நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது குருவுடைய சஞ்சாரங்களை பற்றியும் அடுத்து வக்கரகதி ஆவதற்கான அந்த அடையாளங்களைப் பற்றியும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்